ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு வேர் மீடியா. இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, ஈஸி எடிட்டர் ப்ரோ வெர்ஷன் 5.5. இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஆக்டிவேஷன் வைஸ் ஆஃப்லைன் ஆக்டிவேஷன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த சாஃப்ட்வேர் பற்றி என்னென்ன அப்கிரேட் வந்திருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வெர்ஷனில் வந்து ஃபுல் வியூ இருக்காது. ஸோ இதில் வந்து மேக்ஸிமைஸ் ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் எடிட்டருக்கான பேனல் இது. ஓகே, அடுத்த அப்கிரேட் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நீங்கள் வந்து கிளிப்பை வந்து தேவையான பகுதியை கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணும் போது ஒவ்வொரு ஃபைலாக ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் சாங் ப்ராஜெக்ட் ஆட் பண்ணும் போது. ஸோ அந்த பழைய மெத்தட் எப்படின்னு ஒரு டைம் சொல்லிடுறேன். இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஆட் சப். ஆட் சப் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட் சப் பற்றி பார்த்துடலாம். ஆட் சப்புன்றது வந்து ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டர் இருக்கிறது. ஸோ அதில் இருக்கிற டேட்டாலாம் அப்படியே எடுத்துக்கும். ஆட் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்ம வந்து ஆட் கொடுத்தோன்னா, நம்ம வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எத்தனையாவது ஃபோல்டரில் இருந்து பைல் பெயர் தேவை. இங்கே பார்த்தீங்களா 0.01 file 1 இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோல்டருக்குள்ளே நான் அந்த பைல் வான் நேம்ன்றதை போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வீடியோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஸோ ஃபார்வர்ட் பண்ணி பார்க்காதீங்க. இங்கே பார்த்தீங்களா பைல் வான் இருக்குது. நம்ம வந்து பைல் வான் வந்து எத்தனையாவது ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. சரி, அடுத்தது நம்ம வந்து பிகில் வந்து ஆட் பண்ண போகிறோம். 1, 1, 2, 3, 4, 5. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 ஃபோல்டர் இருக்குது. 5வது ஃபோல்டரில் பிகில் இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை ஆட் பண்ண போகிறோம். 5னு டைப் பண்ணிவிட்டு இங்கே 5னு ப்ரெஸ் பண்ணணும். ஓகே பண்ணிட்ட பிறகு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அடுத்து வந்து நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே பிகில் இருக்கிற ஆப்ஷனில் இங்கே பாருங்கள் ஒர்க் டைரக்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் எந்த ஃபைலை கிளிக் பண்ணி ஓகே பண்ணாலும் இந்த 3 ஃபைலுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். அது நான் ஜஸ்ட்டு இமேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். இமேஜ் மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இமேஜை செலக்ட் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஒர்க் டைரக்டரின்றதை ஓப்பன் ஆகிடுச்சு. சரி, ஓகே, நான் வந்து மிஸ்மேட்சாக வந்து நான் 5 போட்டேன், 4 தான் போட்டுக்கணும். ஸோ நம்ம வந்து அதை கிளிக் பண்ணிட்டு வேணும்னா அகைன் வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இது டெலீட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. இங்கே கன்ஃபார்ம் டெலீட் ஆப்ஷனுக்கு கொடுத்துட்டு இங்கே டெலீட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற அந்த நம்ம செலக்ட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து டெலீட் ஆகிடும். ஸோ டெலீட் ஆனால் கொஞ்சம் அந்த ரிஃப்ரெஷ் ஆகி லோடு ஆகிட்டு வரதுக்கு அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணி ரீஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு இது மாதிரி பண்ணியிருக்கு. ஓகே, அகைன் அதே சேம் மெத்தட் தான். ஆட் சப் ஃபோல்டர் கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து 4வது ஃபோல்டர் இருக்கிற இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4வது ஃபைலுக்குள்ள டிஎஸ் இது பண்ணிக்கக்கூடாது. ஸோ இதிலேருந்து தான் கவுண்டிங் எடுத்துக்கணும். 1, 2, 3, 4 4வது ஃபோல்டருக்குள்ளே அந்த நம்மளுக்கு பிகில்ன்ற டைட்டில் நம்மளுக்கு தேவை. உங்களுக்கு 4னு டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் இதில் எதை செலக்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக பிகில்ன்ற டைட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சு. பார்த்திங்கன்னா ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதே மாதிரி தான் பிஎஸ்டி டைட்டிலும் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. அப்படி இல்லாட்டி இங்கே சப்போர்ட் இல்லைன்னா நீங்கள் வந்து அடுத்தது ஒன்று ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதே சேம் எத்தனையாவது ஃபோல்டர்லேருந்து நம்பர் தேவை 4 ஓப்பன் பண்ணிங்கன்னா செலக்ட் பேக்ரவுண்ட் இமேஜ். இது பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம ஆட் பண்ண போகிறது காப்பான். இதில் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். இமேஜ்னால் இமேஜஸ் மட்டும் தான் காமிக்கும். இது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஒரே ஃபைலுக்குள்ளே இந்த மாதிரி ஒர்க் டைரக்டரியில் 3 ஃபைலுமே டெமோ வீடியோ ப்ராஜெக்ட் ஃபைலு அடுத்தது கிளிப் பேக்ரவுண்ட் கிளிப்பு இந்த மாதிரி இது ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் அந்த ஃபோல்டர் ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி ஒரு ஏதாவது ஃபைல் பண்ணிங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்காக அதில் இருக்கிற ஃபைல் எடுத்துக்கும்.
இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஒவ்வொரு ஃபைலாக வந்து நம்ம செலக்ட் பண்ணி ப்ரௌஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலுன்ற இது எடுத்துக்கிச்சு. நம்ம நாலுன்னு போட்டிருக்கூடாது. ஆக்சுவலி நம்ம வந்து பிகில்ன்ற டைட் நேம் வந்து டைப் வந்து நம்ம மேனுவலாக டைப் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து ரேண்டமாக இல்லாததுனால சப் ஃபோல்டர் இல்லாததுனால அது எடுத்துக்கல. நம்ம வேணும்னா திரும்பியும் அதை டெலீட் பண்ணிக்கலாம். அது ஏன் நம்ம டைட்டில் எடுத்துக்கலன்னு இப்போ புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு நினைக்கிறேன். இந்த சாஃப்ட்வேரை பற்றி உங்களுக்கு ஏதாவது புரியல, ஏதாவது இது பண்ணணும்னா, இல்லை அடிஷ்னலாக உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தேவைன்னா கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன் கண்டிப்பாக. இப்போ வந்து ஏற்கனவே வந்து சப்போர்ட் இல்லாமல் டைட் பண்ண ஆட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பிஎஸ்டி டைட்டில் ப்ராஜெக்ட்டு, சேம் அதே கான்செப்ட் தான். நம்ம ஆட் சப்போர்ட் கொடுக்க போகிறோம், ஓப்பன் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்ம எனக்கு இங்கிலீஷ் டைட்டில்னு இருக்குது பார்த்தீங்களா, வால்யூம் 1 மீடியா. ஓகே, இப்போது இதில் சேம் அதே ஒர்க் ஒர்க் பார்த்துன்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்மளுக்கு எத்தனையாவது ஃபைல் நேம் ஃபோல்டர் நேம் தேவை அப்படின்னா 1, 2, 3, 4 சேம் அதே ஃபோர் நம்பர் தான். நீங்கள் 4 டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த டைட்டில் நேம் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4வது ஃபோல்டர் உங்களுக்கு வந்து வேல்யூ 1னு தேவைனா கூட நீங்கள் 3 டைப் பண்ணால் 3வது ஃபோல்டரை எடுத்துக்கும். இப்போ வந்து 4வது ஃபோல்டர் எனக்கு தேவை. ஸோ 4னு டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா ஃபோல்டர் ப்ரௌஸ் பண்ணலாம். அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருந்த அந்த யூஆர்எல்லை மட்டும் காப்பி பண்ணிவிட்டு லிங்க் அப்படி பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த பார்த்துக்கு டேரெக்டாக ஜம்ப் ஆகிடும். நீங்கள் அதன் பிறகு நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ண கூட ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல் பார்த்து பிஎஸ்டி ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பிஎஸ்டி ஃபைல்ஸ். இது வந்து குயிக் டைட்டில், இது வந்து பிஎஸ்டி. பிஎஸ்டி ஃபைல்லாம் உங்களுக்கு பிஎஸ்டி ஃபைலை மட்டும் தான் காமிக்கும். ஸோ நம்ம பிஎஸ்டி ஃபைலில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு இங்கே வந்துடும். இது வந்து பிஎஸ்டி ஃபைல்ஸ், பிஎஸ்டி டைட்டில்ஸ். அது நம்ம எடிட் பண்ணுறது இந்த டூல் கொடுத்துருக்கு. நீங்கள் ஜஸ்ட் இதை எடிட் பண்ணாலே போதும், இங்கே இருக்கிற டைட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்குமே ஆட்டோமேட்டிக்காக எல்லா ப்ராஜெக்ட்டுக்குமே ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் இந்த இங்கே எடிட் பண்ணுற டெக்ஸ்ட்டு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அடுத்தது ஆட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதே சேம் 4வது ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எனக்கு நேம் வேணும், டைட்டில் வேணும். இந்த மாதிரி டைட்டில் வேலுமிடி 001 இருக்கு இல்லையா, அதே டைட்டில் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 4. அடுத்து வால்யூம் 2, 1 இருக்கிற 2வது ஆப்ஷன்ஸ் ஒர்க் பார்த்து இதில் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி ஃபைல், பிஎஸ்டி ஃபைல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி டைட்டில் இருக்குது. ஸோ நம்ம இதில் ஏதாவது ஒன்று கூட செலக்ட் பண்ணலாம், எல்லாமே செலக்ட் ஆகாது. ஸோ நீங்கள் எதாவது ஒன்றாலும் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது உள்ளே எடுத்துக்கும். அந்த பிஎஸ்டி பார்த்து எதுக்கு செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிஎஸ்டி டைட்டில்ஸ்லாம் வந்து ஃபோட்டோஷாப்புக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் இப்போ காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி ப்ரெசன்ஸ்னு இருக்குது. இதை நம்ம ஈஸியாக மாற்றிக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் மாற்றிக்கலாம். இங்கே எப்படின்னு மாற்றுறதுன்னு சொல்லி காமிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிவிட்டு வழங்கும் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோட்டோஷாப் செலக்ட் இல்லை, ஸோ சாரி 2019. ஓகே, இது பின் பண்ணிவிடுங்க, அப்போ தான் பர்மனெண்ட்டாக மேலே டாப் மோஸ்ட்டில் நிற்கும். 2 கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஓப்பன் ஆகிடும். திருப்பி நான் அந்த பின்னை எடுத்து விட்டலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வேல் மீடியம் தான் இருக்குது. ஸோ நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது சேவ் பண்ணிடுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சான்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு இருக்குது, ப்ரெசன்ஸ்னு இருக்குது. அதை நம்ம அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஜஸ்ட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். அந்த சான்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி டோட்டல் மேட்டருமே வந்து அதில் இருக்கிற எல்லா விஷயமே அப்கிரேட் ஆகிடும். இப்போ திருப்பியும் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃபின்னு இருந்துச்சு, அதை எல்லாமே மாறிட்டுருக்கும், டோட்டலாகவே மாறிட்டுருக்கும் பாருங்கள்.
ஆமாம், ஏற்கனவே இருந்தது எல்லாமே ரீநேம்லாம் மாறிடுச்சு. விநாயகர் ஸ்டுடியோன்னு இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெசன்ஸ் ஏற்கனவே வேறு இருந்தது, இப்போ வந்து விநாயகர் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் பிஎஸ்டி டைட்டில்ஸ். நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான அந்த பேக்ரவுண்ட்ஸு அந்த இதுவெலாம் இருக்கும். நீங்கள் வேணும்னா அந்த பிஎஸ்டி டைட்டில், பிஎஸ்டி டைட்டில் வந்து டிசைன் வேறு வேணால் மாற்றிக்கலாம் விருப்பப்பட்டால். ஓகே, இதில் இதில் இதான் வந்து அப்கிரேட், மெயின் அப்கிரேட் பார்த்தீங்கன்னா அதுதான். இதில் வந்து இன்னொரு, நீங்கள் வந்து ஃபைல் வந்து ப்ரௌஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, நீங்கள் வந்து ஈஸியாகவே ஃபைல் ப்ரௌஸ் பண்ணி இங்கே ட்ரா அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 கிளிப் வந்து உங்களுக்கு அட்டன் டைமில் இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து முக்கியமான விஷயமேனா இங்கே ஃபைலை ப்ரௌஸ் பண்ணி அதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அப்படியே தான் அங்கே இருக்கும். வேணும்னா நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி இது தொட்டுக்கலாம். ஓகே, நம்ம இதை ப்ரெஸ் பண்ணிப்போம். டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் பண்ணிங்கன்னா உங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் இருக்கிற அந்த எக்ஸ்ப்ளோர் வந்து இங்கே வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண கிளிப்ஸ் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ வந்து நம்மகிட்ட வீடியோ தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் லார்ஜ் பண்ணிப்போம் டைப். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு 5x5 5x5 இல்லை கரெக்டாக. ஸோ நம்ம வந்து இதில் வந்து ஒவ்வொன்றா கூட ஏற்று விட்டுக்கலாம். ஓகே, இதில் வந்து அடுத்த ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணல, உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஸோ அதையும் பார்த்தலாம். ஒரு நிமிஷம் பிரேக் பாஸ் பாஸ் பண்ணிக்கிறேன் வீடியோவை. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் ஃபைலை செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் நான் வந்து அப்கிரேட் பண்ணலாம் மறந்துட்டேன். ஸோ அடுத்த அப்கிரேடில் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 5 கிளிப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே விட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த 5 கிளிப்புக்கும் எடுத்துக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ நம்ம இங்கே விட்டுறோம், 5 எடுத்துக்கிச்சு. அடுத்து 5 விட போகிறோம், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இழுத்துட்டு இதில் கொண்டாந்து விடணும். இங்கே இருக்கலையே அந்த பாக்ஸ்க்குள்ளே விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் வித்தின் செகண்டில். இப்போ 14 கிளிப் தான் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவே ஒரு கிளிப் திருப்பி ரொட்டீனாக எடுத்து போட்டுக்கலாம். இமேஜ் வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, வீடியோ வந்து மினிமம் 5 செகண்ட், அட்லீஸ்ட் ஒரு 5 செகண்டாவது வீடியோ இருக்கணும். அது 5 செகண்டு கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. ஓகே, நீங்கள் ஜஸ்ட்டு உங்களுக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பழைய ஆப்ஷன் தான், உங்கள் கிராஃபிக்ஸ் கார்டு ஏற்ற மாதிரி இங்கே வந்து இது பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம் ஹார்ட்வேரை. ஸோ பெரும்பாலும் வந்து இன்விடியா அப்படின்னா ஏஎம்டி யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து இன்விடியா தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி கிராஃபிக்ஸ் கார்டே இல்லாதவங்க இந்த 3 ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் எது கொடுத்தாலும் ரெண்டரிங் ஆகிடும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அப்படின்னா என்னோடய நம்பருக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணால் என்னோடய நம்பருக்கு பர்சனலாகவே கான்டாக்ட் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ கால் பண்ணாலும் நான் அட்டன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அடுத்து வந்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து நீங்கள் பார்க்க முடியும். ஸோ என்ன அப்டேட் வந்திருக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு ஃபியூச்சர் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ அப்டேட் தான் ஓல்டர் கஸ்டமருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்கிலேருந்து கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும். நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் அப்படி இல்லைனா நீங்கள் பை பண்ணுங்கள் எல்லாருக்கும் நான் வந்து மெயில் போட்டுறேன், லிங்க் வந்து மெயில் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ ஃபார்